Hello, friends, welcome to Centum Tutor PGTRB Commerce Unit 18 Auditing Internal Check, Internal Control, Internal Audit Investigation. Question number one Management auditing means audit undertaken on behalf of the management, evaluating performance of various management processes and functions. ஆடிட் அண்டர்டேக்கன் ஆன் பியாஃப் ஆஃப் கவர்மெண்ட் டு பனிஷ் மேனேஜ்மெண்ட் கம்பல்சரி ஆடிட் இதில் மா மேனேஜ்மெண்ட் ஆடிட்னா எது மேனேஜ்மெண்ட்டுக்காக எடுக்கக்கூடிய ஆடிட்டாக இல்லை ஒரு மேனேஜ்மெண்ட் ப்ராசஸையும் ஃபங்க்ஷனையும் எவால்வேட் பண்ணக்கூடிய ஆடிட்டாக கவுர்மெண்ட்டுக்காக மேனேஜ்மெண்ட்டை பனிஷ் பண்ணுறதுக்காக கவுர்மெண்ட் செய்யக்கூடிய ஆடிட்டாக இல்லை கம்பல்சரி ஆடிட்டான்னு கேட்குறாங்க ஸோ த ஆன்சர் இஸ்

ஷேர் ஹோல்டர்ஸுக்கா கவர்மெண்ட்டுக்கா கம்பெனி லா போர்டுக்கா மேனேஜ்மெண்ட்கான்னு கேட்டிருக்காங்க இன்டர்னல் ஆடிட்டர் பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இன்டர்னல் ஆடிட்டர் வந்து யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா மேனேஜ்மெண்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணும் ஸோ யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஆன்சர் பண்ணுறது அவருடைய டியூட்டி அப்போ இன்டர்னல் ஆடிட்டர் ஹேஸ் டு சப்மிட் ரிப்போர்ட் டு மேனேஜ்மெண்ட் இதே டைமில் ஒரு சேட்ரி ஆடிட்டராக இருந்தால் எக்ஸ்டர்னல் ஆடிட்டர் சேட்ரி ஆடிட்டராக இருந்தால் அவர் வந்து ஜெனரல் பார்டிங் மீட்டிங்கில் ஷேர் ஹோல்டர்ஸால் தேர்ந்தெடுக்கப்படுவார் அதனால் அவர் ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்கில் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுவார் கொஸ்டம்பர் த்ரீ பார்ஷியல் ஆடிட்டிங் இஸ் யூஸ்வலி டன் பை பார்ஷியல் பகுதி ஆடிட்டிங் ஏதாவது ஒரு பாகம் மட்டும் அப்படி ஆடிட் பண்ணுறது தான் பார்ஷியல் ஆடிட்டிங் எங்கே பண்ணுவாங்க பொதுவாக பண்ணக்கூடியது எங்கே சோல் ட்ரேடிங் கன்சர்ன்லையா ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனிலியா கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லையா பார்ட்னர்ஷிப் ஃபர்ம்லியான்னு கேட்டிருக்காங்க ஸோ பார்ஷியல் ஆடிட்டிங் அப்படின்றது வந்து சோல் ட்ரேடிங் கன்சர்னில் தான் பண்ணுவாங்க சோல் ட்ரேடிங் கன்சர்ன்ல சில பார்ட்டை மட்டும் ஆடிட் பண்ணலாம் அது நாட் நெசசரி கிடையாது அவர் விரும்பினா அவர் பார்ஷியல் பண்ணக்கூடிய ஆடிட் பேர் பார்ஷியல் ஆடிட்டிங் கொஸ்ட் நம்பர் ஃபோர் இன்டர்னல் ஆடிட் மீன்ஸ் ஏற்கனவே பார்த்தோம் இன்டர்னல் ஆடிட் எதுக்காக பண்ணுறாங்க இன்டர்னல் ஆடிட் அப்படின்னு பார்த்தாலும் தெரிஞ்சிடும் ஆடிட் அண்டர்டேக்கன் டு டைம் ட்ரூத் அண்ட் ஃபேர்னஸ் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் ஆடிட் அண்டர்டேக்கன் இன்டர்னலி டு மேனேஜ்மெண்ட் ஆடிட் அண்டர்டேக்கன் பை எம்ப்ளாயீஸ் ஆஃப் தி ஆர்கனைசேஷன் டு செக் ஃபினான்ஷியல் இரகுலாரிட்டிஸ் ஆடிட் பை இன்டிபென்டன் ஆடிட்டர்ஸ் டு இம்ப்ரூவ் இன்டர்னல் அஃபயர்ஸ் இன்டர்னல் ஆடிட் எல்லாம் பார்க்கும்போது ஒரே மாதிரி தான் இருக்கும் இதோட கரெக்ட் ஆன்சர் வந்து சி ஆடிட் அண்டர்டேக்கன் பை எம்ப்ளாயீஸ் இன்டெர்னல் ஆடிட் அதாவது ஒரு கம்பெனிக்குள்ளார நடக்கக்கூடிய ஆடிட் யார் பண்ணுவாங்கன்னா அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ் அங்கே பணியமர்த்தப்பட்ட நபர் ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் இரெகுலாரிட்டிஸை செக் பண்ணுறதுக்காக நடத்தக்கூடிய ஒரு ஆடிட் தான் இன்டர்னல் ஆடிட் அப்போ இன்டர்னல் ஆடிட்னா அண்ட் ஆடிட் அண்டர்டேக்கன் பை எம்ப்ளாயீஸ் ஆஃப் தி ஆர்கனைசேஷன் டு செக் ஃபினான்ஷியல் இர்ரெகுலாரிட்டிஸ் ஏன்னா மேனேஜ்மெண்ட் அதுக்காக தான் அப்பாயின்ட் பண்ணுறாங்க ஃபினான்ஷியலில் ஏதாச்சும் இர்ரெகுலாரிட்டிஸ் இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க ரெகுலராக இல்லாமல் இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க அதாவது ஃப்ராட்ஸையும் எரர்ஸையும் கண்டுபிடிக்கிறதுக்காக செய்யக்கூடிய ஆடிட் தான் இன்டெர்னல் ஆடிட் கொஸ்டின் நம்பர் ஃபைவ் இன்டெர்னல் ஆடிட் இஸ் கம்பல்சரி வாலண்டரி நாட் நெசசரி நெசசரி இன்டெர்னல் ஆடிட் அப்படின் போது இது ஒரு வாலண்டரி அதாவது ஒரு கம்பெனி விருப்பப்பட்ட இன்டர்னல் ஆடிட் பண்ணிக்கலாம் இது கம்பல்சரியோ கிடையாது கம்பல்சரி கிடையாது நெசசரின்னு சொல்ல முடியாது நாட் நெசசரின்னு சொல்ல முடியாது இது ஒரு வாலண்ட்ரி அதாவது பெரிய பெரிய கன்சர்ன் எல்லாமே பண்ணிக்குவாங்க இன்டெர்னல் ஆடிட் பண்ணிக்குவாங்க இது ஒரு வாலண்டரி தான் தேவைப்பட்டால் பண்ணிக்கலாம் அவங்க விருப்பப்பட்டால் பண்ணிக்கலாம் கொஸ்டின் நம்பர் சிக்ஸ் இன்டெர்னல் ஆடிட் இஸ் அண்டர்டேக்கன் இன்டர்னல் ஆடிட்டர் ஆடிட்டை பண்ணுறது யார் பை இன்டிபென்டென்ட் ஆடிட்டராக Satitrally appointment அப்பாயின்மெண்ட் ஆடிட்டரா பை அ பர்சன் அப்பாயிண்டட் பை தி government கவர்மெண்ட் ஆடிட்டராக கேட்டிருக்காங்க ஏற்கனவே பார்த்தோம் இன்டெர்னல் ஆடிட் பண்ணுறது வந்துட்டு the person appointed by the management. The by the management யார் அப்பாயிண்ட் பண்ணுறாங்களோ அந்த person செய்யக்கூடிய ஆடிட் தான் இன்டெர்னல் ஆடிட் number 7 the object of internal check செக் இப்போ இன்டெர்னல் ஆடிட்லேருந்து இன்டர்னல் செக் வந்திருக்கும் இன்டர்னல் செக் நோக்கம் ஆப்ஜெக்ட் என்ன கண்ட்ரோல் வேஸ்டேஜ் ஆஃப் ப்ரிவென்ட் அண்ட் ப்ரிவென்ட்ஸ் வெரிஃபை தி தி கேஷ் அண்ட் பேமெண்ட்ஸ் ஆல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்டெர்னல் முக்கியமான நோக்கம் ப்ரிவென்ட் எரர்ஸ் அண்ட் ஃபிராட்ஸ் தவறுகளையும் மோசடுகளையும் தவிர்ப்பது அதுதான் அதனுடைய நோக்கம் இன்டர்னல் செக் நோக்கம் ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் கொஸ்ட் நம்பர் எயிட் இன்டர்னல் செக் இஸ் அ பார்ட் ஆஃப் இன்டெர்னல் செக் அப்படின்றது எதோட பார்ட் இன்டர்னல் ஆடிட்டோடைய பார்ட்டாக எக்ஸ்டர்னல் ஆடிட்டோடைய பார்ட்டா இன்டர்னல் கண்ட்ரோலுடைய பார்ட்டாக நன்னான்னு கேட்டிருக்காங்க இது இன்டர்னல் செக்ன்றது இன்டெர்னல் கண்ட்ரோலுடைய ஒரு பார்ட் இன்டர்னல் கண்ட்ரோல் உள் விவரங்க விவகாரங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக செய்யப்படுகிறது தான் இன்டர்னல் செக் கொஸ்டம்பர் நைன் இன்டர்னல் செக் இஸ் கேரிட் ஆன் பை இன்டர்னல் செக்கை யார் பண்ணுவா ஸ்பெஷல் ஸ்டாஃபாக இன்டெர்னல் ஆடிட்டராக அக்கௌண்ட்டாக எம்ப்ளாயி ஆஃப் தி கம்பெனியாக அப்படின்னு கேட்டிருக்காங்க இன்டர்னல் செக் வந்து அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவர் தான் அவர் ஆடிட்டராக இருக்கணும் அவசியம் கிடையாது இன்டர்னல் செக் அப்படின்றது எம்ப்ளாயி ஆஃப் தி கம்பெனி கம்பெனியோடைய எம்ப்ளாயி அங்கே பணி புரியக்கூடிய ஒரு நபர் தான் இந்த ஆடிட்டை இந்த செக் பண்ணுவார் இன்டெர்னல் செக்கை பண்ணுவார் கொஸ்டின் நம்பர் டென் டெஸ்ட் செக்கிங் ரெஃபர்ஸ் டு டெஸ்ட் செக்கிங் இன்டர்னல் செக்கிங் டெஸ்ட் செக் வந்துவிட்டோம் ஏற்கனவே பார்த்துருக்கோம் டெஸ்ட் செக்கில் வேறு விதத்தில் பார்த்தோம் இப்போ இன்னொரு விதத்தில் பார்க்க போகிறோம் டெஸ்டிங் ஆஃப் அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ் அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸை டெஸ்ட் பண்ணுறது தான் டெஸ்ட் செக்கிங் அப்படின்னு சொல்லலாம் டெஸ்டிங் ஆஃப் ஹானஸ்டி ஆஃப் எம்ப்ளாயீஸ் அந்த நிறுவனத்தில் பணி புரியக்கூடிய நபர்களுடைய ஹானஸ்டியை செக் பண்ணுறது தான் டெஸ்ட் செக்கிங் இன்டென்சிவ் செக்கிங் ஆஃப் எ செலக்டட் நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் ஏற்கனவே செலக்ட் பண்ண டிரான்சாக்ஷன்ஸை விரிவாக ஆழமாக செக் பண்ணுறது இன்டென்சிவாக செக் பண்ணுறது தான் டெஸ்ட் செக்கிங்காக செக்கிங் ஆஃப் ஆல் டிரான்சாக்ஷன்ஸ் ரெக்கார்டட் எல்லா டிரான்சாக்ஷன்ஸையும் செக் பண்ணுறதா அப்படின்னு கேட்டிருக்காங்க டெஸ்ட் செக்கிங் அப்படின்றது எல்லாத்தையும் செக் பண்ண மாட்டாங்க டெஸ்ட்டு சாம்பிள் எடுத்து டெஸ்ட் பண்ணுவாங்க அப்போது இது வந்து சாம்பிள் எடுத்து சில விஷயத்தை மட்டும் ஆழமாக செக் பண்ணுறதுக்கு பேர் தான் இன்டென்சிவ் செக்கிங் டெஸ்ட் செக்கிங் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இன்டென்சிவ் செக்கிங் ஆஃப் எ செலக்டட் நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர் கொஸ்டம் போ இலவன் டெஸ்ட் செக்கிங் இஸ் டன் வென் தேர் இஸ் அன் எஃபெக்டிவ் சிஸ்டம் ஆஃப் டேஷ் டெஸ்ட் செக்கிங் எப்போ பண்ண முடியும் அந்த கம்பெனியில் இது எஃபெக்டிவாக இருக்கணும் கம்பெனியில் இருக்கக்கூடிய இது எஃபெக்டிவாக இருந்தால் மட்டும்தான் டெஸ்ட் செக்கிங் இஸ் பாசிபிள் எது இன்டெர்னல் கண்ட்ரோலாக இன்டெர்னல் ஆடிட்டாக இன்டர்னல் செக்காக இன்டர்னல் மேனேஜ்மெண்ட்டாக இதில் எது எஃபெக்டிவாக இருந்துச்சுன்னா திறம்பட இருந்தால் மட்டும்தான் டெஸ்ட் செக்கிங்கை நம்ம பண்ண முடியும் பார்க்கும்போது இன்டர்னல் செக் இன்டெர்னல் செக் சிஸ்டம் வந்து எஃபெக்டிவாக இருந்தால் மட்டும்தான் டெஸ்ட் செக்கிங்கை பண்ண முடியும் ஸோ டெஸ்ட் செக்கிங் இஸ் டன் வென் தேர் ஈஸ் அண்ட் எஃபெக்டிவ் சிஸ்டம் ஆஃப் இன்டர்னல் செக் கொஸ்டின் நம்பர் டுவெல் டெஸ்ட் செக்கிங் ஷுட் நாட் பி அப்ளைட் டு இந்த டெஸ்ட் செக்கிங் எல்லா ட்ரான்சாக்ஷன் ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன் எடுத்து டீப்பாக இன்டென்ஸாக செக் பண்ணுவோன்னு பார்த்தோம் இதில் எதை எடுத்து செக் பண்ண மாட்டாங்க எதை டெஸ்ட் செக்கிங் பண்ண மாட்டாங்க இன்டென்ஸாக செக் பண்ண மாட்டாங்க சேல்ஸ் புக்கியா பர்ச்சேஸ் புக்கியா பேங்க் ரீகன்சலேஷன் ஸ்டேட்மெண்ட்டையா பில்ஸ் புக்கியான்னு கேட்குறாங்க இதில் சேல்ஸ் புக்கை இன்டென்ஸாக செக் பண்ண முடியும் பர்ச்சேஸ் புக்கை இன்டென்ஸாக செக் பண்ணுவாங்க பில்ஸ் புக்கையும் இன்டென்ஸாக செக் பண்ணுவாங்க பேங்க் ரீகன்சலேஷன் ஸ்டேட்மெண்ட்டை செக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது டெஸ்ட் செக்கிங் சுட் நாட் பி அப்ளை டு பேங்க் ரீகன்சலேஷன் ஸ்டேட்மெண்ட் கொஸ்ட் நம்பர் தேர்ட்டீன் பேமெண்ட் ஃபார் கூட்ஸ் பர்ச்சேஸ் சுட் பி வவுட் வித் ஹெல்ப் ஆஃப் பேமெண்ட் ஃபார் கூட்ஸ் பர்ச்சேஸ் ஒரு கூடஸை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அதுக்கு பேமெண்ட் பண்ணுறாங்க அதை எதோட ஹெல்ப்போட வவுச் பண்ணுவாங்க வவுச்சிங் மீன்ஸ் வாட் வெரிஃபைங் அக்யூரசி அண்ட் அத்தன்டிசிட்டின்னு பார்த்தோம் அதாவது துல்லியத்தன்மையையும் அதே மாதிரி நம்பகத்தன்மையும் ப்ரூவ் பண்ணுறதுக்கு வெரிஃபை பண்ணுறதுக்கு நம்ம வவுச் பண்ணுவோம் வவுச்சர் கூட அதோடைய வவுச்சர் கூட வவுச் பண்ணுவோம் எதை வச்சு வவுச் பண்ணுவோன்னு கேட்டிருக்காங்க கிரெடிட்டா ஸ்டேட்மெண்ட்டாக கரஸ்பாண்டன்ஸ் வித் சப்ளையர்ஸாக கேஷ் மெமோஸாக லெஜர் அக்கௌண்ட்ஸான்னு கேட்டிருக்காங்க ஸோ இது வந்துட்டு கிரெடிட்டா ஸ்டேட்மெண்ட் ஏன்னா பர்ச்சேஸ் பண்ணுறோம் யாருக்கு பர்ச்சேஸ் பண்ணுவோம் கிரெடிட் ஆஸ்ட் இருந்து அப்போ கிரெடிட்டா ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நம்ம பேமெண்ட் ஃபார் goods purchase நம்ம செக் பண்ண முடியும் 14th question purchased returns should be vouched with help of இந்த பர்ச்சேஸ் ரிட்டனை எதை வச்சு வவுச் பண்ணுவாங்க இருக்கு நம்ம 11th ஸ்டாண்டர்டில் இந்த பர்ச்சேஸ் book புக் சேல்ஸ் book புக்கெல்லாம் படிக்கும்போது படிச்சிருப்போம் இந்த பர்ச்சேஸ் return புக் வந்து எப்படி பண்ணுவாங்க வவுச் பண்ணுவாங்க அப்படின்னா ப்ராட் நோட்டை வச்சா கிரெடிட் நோட்டை வச்சா goods inward நோட்டை வச்சா cash book வேச்சான் பாக்கும் போது இந்த purchase written credit note வேச்சுதான் check பண்ணு வாங்க purchase written credit note வேச்சும் sales written debit note வேச்சுந்த vouch்சு பண்ண முடியும் 15th question investigation is conducted regularly end of the year every month as and when required investigation ஒரு குரிப்பிட்ட விஷியத்த மட்டு எடுத்து அதை மட்டும் இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க சில காரணங்களுக்காக இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க என்ன காரணன்றதோ அடுத்த கொஸ்டினில் பார்க்கலாம் இன்வெஸ்டிகேஷன் எதுக்காக பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் இன்வெஸ்டிகேஷன் கண்டக்ட் பண்ணுறது எப்போ ரெகுலராக கண்டக்ட் பண்ணுவாங்களா இல்லை வருஷம் முடியும் போது கண்டக்ட் பண்ணுவாங்களா இல்லை எவ்வளோ மன்த் கண்டக்ட் பண்ணுவாங்களா இல்லை ஆஸ் அண்ட் வென் ரிக்வயர்டு எப்போ தேவைப்படுதோ அப்போது கண்டக்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்கும்போது இன்வெஸ்டிகேஷன் எப்போ தேவைப்படுதோ அப்போ தான் பண்ணுவாங்க ஸோ இன்வெஸ்டிகேஷன் இஸ் கண்டக்டட் ஆஸ் அண்ட் வென் ரெக்வயர்டு

ஒரு ரன்னிங் பிஸ்னஸ் ஒரு இருக்க ஒரு பிஸ்னஸ்ஸை வாங்க போகிறாங்க அப்படின்னா அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் நம்ம கொடுக்கக்கூடிய விலை கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணும் அதுக்காக பண்ணுவாங்களா இல்லை ரெண்டுமே வா போத் ஏஎன்பியா நன் ஆஃப் தீசன் கேட்டிருக்காங்க இந்த ரெண்டு பர்பஸுக்காகவும் இன்வெஸ்டிகேஷன் இஸ் ரெக்குவயர்டு ஃப்ராடு சஸ்பெக்ட் பண்ணால் சந்தேகப்பட்டால் அதுக்கு பண்ணலாம் அதே மாதிரி ஒரு ரன்னிங் பிஸ்னஸ் பிஸ்னஸை கையகப்படுத்தும் போது அக்யூசேஷன் பண்ணும்போது கையகப்படுத்தும் போதும் நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் போத் ஏஎன்பி இஸ் தி கரெக்ட் ஆப்ஷன் ஃபார் திஸ் கொஸ்டின்

ஒரு இன்வெஸ்டிகேஷனுடைய முக்கியமான நோக்கம் என்ன கேட்குறாங்க டு டிஸ்கவர் எரர்ஸ் அண்ட் ஃப்ராட்ஸ் தவறுகளையும் அதே மாதிரி மோசடிகளையும் கண்டுபிடிக்கிறதுக்காக டு வெரிஃபை ஸ்டேட்மெண்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் அறிக்கைகள் அறிக்கைகளெல்லாம் வெரிஃபை பண்ணுறதுக்காக டு ப்ரிவெண்ட் எரர்ஸ் அண்ட் ஃப்ராட்ஸ் தவறுகளையும் மோசடிகளையும் தடுப்பதற்காக ஆல் தி அபோ அப்படின்னு கேட்டிருக்காங்க இன்வெஸ்டிகேஷனுடைய மெயின் நோக்கம் வந்துட்டு ஆல் தி அபோ இது எல்லாமே கரெக்ட் தான் ஒரு ஃப்ராடோ எரரோ அது நடந்துருந்தால் அதை கண்டுபிடிக்கிறதுக்காகவும் அதை தடுக்கிறதுக்காகவும் ஸ்டேட்மெண்ட் வெரிஃபை பண்ணுறதுக்காகவும் ஸ்டேட்மெண்ட்ஸை வெரிஃபை பண்ணுறதுக்காகவும் இது எல்லாம் தான் இதோடைய மெயின் ஆப்ஜெக்டிவ் நைன்டீன் கொஸ்டின் இன்வெஸ்டிகேஷன் இஸ் கண்டக்டட் பை இன்வெஸ்டிகேஷன் யார் கண்டக்ட் பண்ணுவா காஸ்ட் அக்கௌண்டன் கண்டக்ட் பண்ணுவாங்களா கம்பெனி செக்ரட்டரி கண்டக்ட் பண்ணுவாரா சார்ட்டட் அக்கௌண்டன்ட் கண்டெக்ட் பண்ணுவாரா இல்லை எனி பர்சன் இன்வெஸ்டிகேஷன்ன்றது யார் பண்ணுவாங்க எனி பர்சன் யார் வேணாலும் பண்ணலாம் அது யார் அந்த ஓனர் நம்ம யாருக்காக பண்ணுறோம்னு பார்த்தோம் ஓனர் அண்டு தேர்ட் பார்ட்டிஸ்க்காக பண்ணுவோம் அதனால் இவங்க யாரை வேணாலும் அப்பாயிண்ட் பண்ணலாம் ஸோ எனி பர்சன் கேன் கண்டக்ட் இன்வெஸ்டிகேஷன் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி இன்வெஸ்டிகேஷன் இம்ப்ளாய்ஸ் சிஸ்டமேட்டிக் கிரிட்டிக்கல் அண்ட் ஸ்பெஷல் எக்ஸாமினேஷன் ஆஃப் தி ரெக்கார்ட்ஸ் ஆஃப் தி பிஸ்னஸ் ஃபார் ஏ ஜெனரல் பர்பஸ் அன்ஃபெசிஃபைட் பர்பஸ் ஃபெசிஃபிக் பர்பஸ் நன் ஆஃப் திஸ் இன்வெஸ்டிகேஷன் வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக க்ரிட்டிக்கலாக ஸ்பெஷலாக பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாமினேஷன் அதாவது ரெக்கார்ட்ஸ் ஆஃப் பிஸ்னஸை பண்ண கிரிட்டிக்கலாகவும் ஸ்பெஷலாகவும் சிஸ்டமேட்டிக்காகவும் எக்ஸாமினேஷன் பண்ணுறது தான் இன்வெஸ்டிகேஷன் எதுக்காக பண்ணுறாங்க பொதுவான பர்பஸ்க்காகவா ஜெனரல் பர்பஸ்க்காகவா அன்ஃபெசிஃபைடு பர்பஸ் ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக இல்லாமல் பண்ணுவாங்களா ஃபெஸ்விக் பர்பஸ் ஒரு குறிப்பிட்ட பர்பஸ்க்காக பண்ணுவாங்களா நன் ஆஃப் தீஸ் கேட்டிருக்காங்க ஸோ இன்வெஸ்டிகேஷன் அப்படி வந்தாலே இட் இஸ் ஃபார் ஃபெஸ்விக் பர்பஸ் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக தான் இந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க கொஸ்ட் நம்பர் டுவெண்ட்டி ஒன் தி ஆடிட்டர் அப்பாயிண்டட் டு கண்டக்ட் இன்வெஸ்டிகேஷன் இ ஷுட் கெட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இன் ரைட்டிங் ரிகார்டிங் ஒரு ஆடிட்டரை இன்வெஸ்டிகேஷன் கண்டக்ட் பண்ணுறதுக்காக அப்பாயின்ட் பண்ணும்போது அவருக்கு வந்து ரைட்டிங்கில் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க என்ன பண்ணணும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க எதை பண்ணணும் ஸ்கோப் ஆஃப் என்கொயரி அந்த என்கொயரியோட ஸ்கோப் என்ன எதுக்காக பண்ணுறாங்கன்றது கொடுக்கணுமா ஆப்ஜெக்ட் ஆஃப் என்கொயரி அந்த என்கொயரியோட நோக்கத்தை கொடுக்கணுமா டைம் லிமிட் டு சப்மிட் ரிப்போர்ட் இத்தனை காலத்துக்குள்ளார நீங்கள் இந்த இன்வெஸ்டிகேஷன் முடித்து ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணும் அப்படின்னு ரிட்டர்னில் கொடுப்பாங்களாமா ஆல் தி அபோவான்னு கேட்டிருக்காங்க ஒரு ஆடிட்டரை இன்வெஸ்டிகேஷனுக்காக அப்பாயிண்ட் பண்ணும்போது அவருக்கு ரைட்டிங்கில் கொடுக்க வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷன் இது மூணுமே கொடுக்கணும் ஸ்கோப் ஆஃப் என்கொயரி எதுக்காக பண்ணுறோம் ஆப்ஜெக்ட் ஆஃப் என்கொயரி அந்த என்கொயரியுடைய நோக்கம் என்ன டைம் லிமிட் டு சப்மிட் ரிப்போர்ட் அதுக்கு எத்தனை காலத்துக்குள்ள நீங்கள் இந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணணும் இதை மூணுமே கொடுக்கணும் ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆடிட்டர் கொஸ்டி ஒரு டுவெண்ட்டி டூ இஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்பாயிண்ட் அண்ட் ஆடிட்டர் இ வில் பி டெசிக்னேட்டட் ஆஸ் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஆடிட்டராக அப்பாயின்ட் பண்ணிட்டா அவருடைய டெசிக்னேஷன் என்ன அவர் பணியினுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க கம்பெனி ஆடிட்டராக ஸ்பெஷல் ஆடிட்டராக ஜென்ரல் ஆடிட்டராக என்னென்னு கேட்டிருக்காங்க ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஆடிட்டர் அப்பாயின்ட் பண்ணால் அவருடைய டெசிக்னேஷன் வந்துட்டு ஸ்பெஷல் ஆடிட்டர் ஸ்பெஷல் ஆடிட்டர் கொஸ்ட் நம்பர் டுவெண்ட்டி த்ரீ இஃப் எனி பர்சன் ரெஃப்யூசஸ் டு ஃபர்னிஷ் இன்ஃபர்மேஷன் டு ஸ்பெஷல் ஆடிட்டர் வித் இன் ப்ரிஸ்கிரைப்டு டைம் ஹீ இஸ் பனிஷபிள் வித் எ ஃபைன் அப் டு ஃபைவ் தௌசண்ட் டென் தௌசண்ட் ஒன் லேக் அண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் ஒரு கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஸ்பெசிஃபிக் பர்பஸுக்காக ஸ்பெஷல் ஆடிட்டரை அப்பாயிண்ட் பண்ணும் அப்படி ஸ்பெஷல் ஆடிட்டர் ஒரு கம்பெனியில் அப்பாயிண்ட் பண்ண பண்ணால் அவர் கேட்கக்கூடிய விவரங்களை ஒரு குறிப்பிட்ட டைம் அவருக்கு கொடுக்கணும் ஃபர்னிஷ் பண்ணும் இன்ஃபர்மேஷனை அந்த ப்ரிஸ்கிரைப்ட் டைம் அவருக்கு கொடுக்கணும் அப்படி இன்ஃபர்மேஷன் அந்த ஃபெசிஃபிக் டைம்குள்ளார பிரிஸ்கிரைப் டைம்குள்ளார கொடுக்கலனா அந்த பர்சன் வந்து பனிஷபிள் எப்படி பனிஷபிள் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸாக டென் தௌசண்ட் ருபீஸாக ஒன் லேக் ருப்பியாக ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ்ன்னு கேட்டுருக்காங்க ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் பனிஷபிள் ஐநூறுரூவா ஃபைன் போட்டுருவாங்க கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி ஃபோர் வெரிஃபிகேஷன் ரெஃபர்ஸ் டு வெரிஃபிகேஷன் என்ன ஏற்கனவே பார்த்துருக்கோம் வெரிஃபிகேஷன் என்ன எக்ஸாமினேஷன் ஆஃப் ஜர்னல் அண்ட் லெஜ்ஜர் லெஜ்ஜரையும் ஜர்னலையும் பேரேட்டையும் குறிப்பேட்டையும் எக்ஸாமினேஷன் பண்ணுறது செக் செக் பண்ணுறது எக்ஸாமினேஷன் எக்ஸாமினேஷன் ஆஃப் வவுச்சர்ஸ் ரிலேட்டட் டு அசெட்ஸ் சொத்துகள் சம்பந்தப்பட்ட வவுச்சர்ஸை எக்ஸாமினேஷன் பண்ணுறது இல்லை எக்ஸாமினேஷன் எக்ஸாமினேஷன் தி ஃபிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் வேல்யூஷன் ஆஃப் அசெட் அசட்டு இருக்கக்கூடிய இப்போ எப்படி இருக்குது அதனுடைய மதிப்பு என்னன்னு செக் பண்ணுறதா இல்லை கால்குலேஷன் ஆஃப் வேல்யூ ஆஃப் அசட் ஒரு அசட்டினுடைய மதிப்பை கால்குலேட் பண்ணுறதா அதில் எது வெரிஃபிகேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதில் வந்து ஒரு வெரிஃபிகேஷன் அப்படின் ஒரு எப்போது வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க எல்லா கம்பெனியும் நீங்கள் கவனிச்சிருக்கலாம் கவனி சின்ன ஒரு கம்பெனியாக இருந்தாலும் பெரிய ஒரு கன்சர்னாக இருந்தாலும் நீங்கள் கவனிச்சிருக்கலாம் ஒவ்வொரு வருஷமும் அந்த ஒரு அசட்டையும் செக் பண்ணுவாங்க ஈவன் ஸ்மால் இருந்து எல்லாமே செக் பண்ணுவாங்க எவ்வளோ செக் இருக்குது இதில் டேமேஜ் எவ்வளோ அதோடைய வேல்யூ இப்போ எவ்வளோ அப்படின்னு செக் பண்ணுவாங்க ஃபிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க கம்ப்யூட்டர் கொடுத்துருக்கு எத்தனை கம்ப்யூட்டர் கொடுத்துருக்காங்க இப்போ எத்தனை கம்ப்யூட்டர் அதில் இருக்குது மீதி கம்ப்யூட்டர் இல்லைன்னா அதுக்கு காரணம் என்ன என்ன ஆகிப்போச்சு அதே மாதிரி சேர்ஸு டேபிள்ஸு எல்லா ஆசட்டையும் சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் எல்லா ஆசட்டையும் ஃபிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ் அந்த பொருள் இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்த்து அந்த பொருளுடைய வேல்யூவை கேல்குலேட் பண்ணுறது தான் வெரிஃபிகேஷன் அதாவது எக்ஸாமினேஷன் எக்ஸாமினேஷன் தி ஃபிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் வேல்யூஷன்ஸ் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்டாக் பி வேல்யூட் ஸ்டாக்கை எப்படி வேல்யூ பண்ணுவாங்க அது க்ளோசிங் ஸ்டாக்காக இருக்கலாம் ஸ்டாக் இன் ட்ரேடாக இருக்கலாம் ஃப்ளோட்டிங் ஸ்டாக்காக இருக்கலாம் ஸ்டாக் ஃப்ளோட்டிங் ஸ்டாக் அப்படின்னா விற்கறதுக்காக வைக்கக்கூடிய ஸ்டாக்கு அதான் ஃபுளோட்டிங் ஸ்டாக் ஸ்டாக் இன் ட்ரேட்னால அதே தான் மீனிங் அப்போது ஸ்டாக் ஸ்டாக் இன் ட்ரேட் ஃப்ளோட்டிங் ஸ்டாக் எப்படி கொடுத்தாலும் அதை எப்படி வேல்யூ பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா நமக்கு தெரியும் காஸ்ட் ப்ரைஸாக மார்க்கெட் ப்ரைஸா காஸ்ட்லெஸ் டிப்ரிஷியேஷனா காஸ்ட் ப்ரைஸ் ஆர் மார்க்கெட் ப்ரைஸ் விச்வர் இஸ் லெஸ்ஸன் கேட்டிங்கன்னா லாஸ்ட் ஒன் டி ஆப்ஷன் டி இஸ் ஆன்சர் காஸ்ட் ப்ரைஸ் ஆர் மார்க்கெட் ப்ரைஸ் விச்வர் இஸ் லெஸ் சந்தை விலை அல்லது அடக்க விலை இதில் எது குறைவோ அதுதான் ஸ்டாக்குடைய மதிப்பு பார்க்கணும் இது இடத்துக்கு தகுந்த மாதிரி பார்க்கணும் இது ஸ்டாக்கு ஸ்டாக்குன்னு சொல்லலாம் அதேமாதிரி ஃப்ளோட்டிங் ஸ்டாக்னு சொன்னாலும் சரி ஸ்டாக்குன்னு ட்ரேடுன்னு சொன்னாலும் சரி கா காஸ்ட் ப்ரைஸ் ஆர் மார்க்கெட் ப்ரைஸ் விச் இஸ் லெஸ் இதுதான் யூஸ் பண்ணுவாங்க காஸ்ட் அக்கௌண்டிங்கில் அப்படி கிடையாது இது ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் டுவெண்ட்டி சிக்ஸ் வேல்யூஷன் ஆஃப் ஃபிக்ஸட் அசட் இஸ் பேஸ்ட் ஆன் தி கான்செப்ட் ஒரு ஃபிக்ஸட் அசெட்டை வேல்யூ பண்ணும்போது எந்த கான்செப்டை மனசில் வைக்கணும் ஏற்கனவே மூணு மூணுமே நான் சொல்லியிருந்தேன் இதில் ஒன்று கொடுத்துருக்காங்க கோயிங் கன்சர்னாக கன்சர்வேட்டிவமாக கன்சர்வேஷனாக மணி மெஷர்மெண்ட்டாக டுவெல் ஆஸ்பெக்டான்னு கேட்டிருக்காங்க பாருங்கள் அந்த ஸ்டாக்குன்றது ஸ்டாக் அப்படின்றது வந்துட்டு ஒரு கரண்ட் அசட் கரண்ட் அசட் ஃபிக்சட் அசட் அப்படின்போது அது வந்து ரீசேலுக்காக வாங்கப்பட்ட பொருள் கிடையாது திரும்ப விற்பதற்காக வாங்கப்பட்ட பொருள் கிடையாது அந்த நீண்ட காலம் அந்த கம்பெனியிலே இருந்து அந்த கம்பெனிக்கு லாபம் தரக்கூடிய ஒரு பொருளாக தான் இருக்கும் அப்போ நீண்ட காலம் அப்படின்னு வரும்போதே பர்பியூச்சுவல் செக்ஷன் நிறைய காலம் இருக்கும் அப்படின்னு வரும்போதே இட் இஸ் கால் கோயிங் கன்சர்ன் அப்போது ஃபிக்ஸட் அசட் வந்து எந்த கான்செப்டோட பேஸில் வேல்யூஷன் பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா கோயிங் கன்சர்ன் கான்செப்ட் பேஸில் தான் வேல்யூ பண்ணுவாங்க ஃபிக்ஸட் கொஸ்ட் நம்பர் டுவெண்ட்டி செவன் ஃபிக்ஸட் அசட்ஸ் ஆர் வேல்யூட் ஃபிக்ஸட் அசட்டில் எப்படி வேல்யூ பண்ணுவாங்க கவனிச்சிக்கோங்க அது மெத் அந்த வந்து என்ன கான்செப்டில் இது எப்படி மெஷர் பண்ணுவாங்க நம்ம ஸ்டாக்கு எப்படி வேல்யூ பண்ணுவோன்னு பார்த்தோம் மார்க்கெட் ப்ரைஸ் ஆர் காஸ்ட் ப்ரைஸ் விசவரியல் பார்த்தோம் அப்போது காஸ்ட் பிரைஸாக மார்க்கெட் ப்ரைஸாக காஸ்ட் ப்ரைஸ் ஆர் மார்க்கெட் ப்ரைஸ் இஸ் லோவராக இல்லை காஸ்ட் ப்ரைஸ் லெஸ் டிப்ரிசேஷனாக கேட்டிங்கன்னா நம்மளுக்கு நல்லா தெரியும் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம் பேலன்ஸ் ஷீட்டில் அசட்டை வேல்யூ எப்படி ஃபிக்ஸட் அசட்டில் எப்படி வேல்யூ பண்ணுவோன்னா காஸ்ட் ப்ரைஸ் லெஸ் டிப்ரிசேஷன் காஸ்ட் ப்ரைஸ் எடுப்போம் அதோடைய உண்மையான மதிப்பு எவ்வளோ கொடுத்துருந்தோ அது இருந்து டிப்ரிசியேஷன் மைனஸ் பண்ணி தான் போடுவோம் ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் கான்செப்ட் தான் இங்கே யூஸ் பண்ணுவோம் அதாவது பழைய ஏற்கனவே கொடுக்கப்பட்ட மதிப்பு மைனஸ் டிப்ரிசியேஷன் வாங்கப்பட்ட மதிப்பு மைனஸ் டிப்ரிசியேஷன் தான் யூஸ் பண்ணுவோம் அதாவது கோயிங் கன்சர்ன் கான்செப்டை யூஸ் பண்ணுவாங்க அதே டைமில் ஸ்டாக்கோ ஸ்டாக்கின் ட்ரேடோ ஃப்ளோட்டிங் ஸ்டாக்கோ இருந்துச்சுன்னா அது விற்கிறதுக்காக வாங்கப்பட்டது அதனால் அது மார்க்கெட் ப்ரைஸ் என்ன இருக்குது இல்லைன்னா காஸ்ட் ப்ரைஸ் என்ன இருக்குது அதில் எது குறைவோ அதை எடுத்துருவாங்க ஆனால் ஃபிக்ஸட் ஆசட்டை மட்டும் காஸ்ட் ப்ரைஸ் எடுத்துகிட்டு டிப்ரிசியேஷன் மைனஸ் பண்ணி கேல்குலேட் பண்ணுவாங்க கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி எயிட் புக் டெப்ட்ஸ் ஆர் வெரிஃபைடு வித் ஹெல்ப் ஆஃப் புக் டெப்ட் இந்த டெப்ட் ஆர் கடன் புக்கு கடன் ஏடு கடன் ஏடை வந்து எப்படி வெரிஃபை பண்ணுவாங்க பேலன்ஸ் ஷீட்டை யூஸ் பண்ணி வெரிஃபை பண்ணுவாங்களா அமௌண்ட் ரிசீவ் ஃப்ரம் டெப்டாஸை வச்சு வெரிஃபை பண்ணுவாங்களா டெப்டாஸ் செடியூலை வச்சு வெரிஃபை பண்ணுவாங்களா சர்டிஃபிகேட் ஃப்ரம் மேனேஜ்மெண்ட்டை வச்சு வெரிஃபை பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா புக் டெப்ட்ஸை வந்து எப்போதுமே டெப்டாஸ் செடியூலை வச்சு தான் வெரிஃபை பண்ணுவாங்க டெப்டாஸ் ஷெட்யூல் டெப்டாஸ் ஷெட்யூல் கடனாளிகள் பட் அட்ட அட்டவணை அதை வச்சு தான் நம்ம செக் பண்ணுவோம்

ஸோ இந்த பார்க்கில் வந்து இந்த ஆடிட்டிங் இந்த வீடியோவில் வந்து நிறைய கொஸ்டின் பார்த்துருக்கோம் இதையும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது பட் இந்த கொஸ்டின்ஸ்லாம் படிக்கும்போதே உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு என்னென்ன கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ணலான்னு பார்க்கலாம் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து வச்சு பார்த்திங்கன்னா ஒரு அந்த ஆடிட்டிங்கை பற்றி ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் கேட்டால் இந்த கொஸ்டின்லாம் படிச்சிருந்தாலே ஓரளவுக்கு உங்களுக்கு கெஸ் பண்ணி ஆன்சர் பண்ணலாம் இதே மாதிரி கொஸ்டின் தான் வரும்னு சொல்ல முடியாது பட் இதே கொஸ்டின் தான் வரும் ஆனால் வேறு விதத்தில் கேட்டிருப்பாங்க அந்த அப்போ கொஸ்டினுடைய கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் கொஸ்டினை ரீட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் நீங்கள் கொஸ்டினை ரீட் பண்ணாமல் இந்த ஆன்சர்ஸெல்லாம் பார்க்காம நீங்கள் ஒரு கொஸ்டின் எடுத்து நீங்கள் ஆன்சர் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா ஆன்சரும் பண்ணலாம் போல் இருக்கும் நீங்கள் அறகுறையாக படிச்சிருந்தாலும் ஒரு கொஸ்டின் கொடுத்தா அதில் நாலு ஆப்ஷனும் சூட் ஆகிற மாதிரி தான் இருக்கும் சில ஆன்சர் சைக்காலஜிக்கலாக சூட் ஆகிற மாதிரி இருக்கும் ராங் ஆன்சராக இருக்கும் அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க ஆப்ஷன் செலக்ட் பண்ணும்போது அப்போது நீங்கள் வந்து தெளிவாக படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் எந்த கொஸ்டின் படித்தாலும் இதை மேட்ச் பண்ணி உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் இனியும் நிறைய கொஸ்டின் இருக்குது அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம போட்டுடலாம் வேறு யூனிட்டும் பார்க்க தொடங்கிடலாம் அப்போ ஓரா ஓவரால் ஒரு ஐடியா கிடச்சிச்சுனா உங்களுக்கு பண்ண முடியும் அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதே ஆடிட்டிங்கில் வந்துட்டு நம்ம ஆடிட்டர்ஸோடைய அப்பாயின்மெண்ட்ஸ் பற்றியும் அவர் ரிமூவல் பற்றி இருக்கக்கூடிய கொஸ்டின் ஏற்கனவே உங்களுக்கு தீரி கொடுத்துருக்கேன் அதை பற்றி நம்ம பார்க்கலாம் அதுக்கப்புறம் அது அடுத்த யூனிட் நம்ம கவனிக்கலாம் So thank you for watching this video. Thank you very much. Wish you all the best.